தமிழகத்திலிருந்து வாழ்வாதாரத்துக்கு வெளிநாடு செல்லுகின்ற சகோதர சகோதரிகள், விவரம் அறிந்து செல்ல வேண்டும். எந்த நாட்டிற்கு செல்கிறோம், என்ன பணிக்காக செல்கிறோம், என்ன ஊதியத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டு செல்கிறோம் என்ற விவரத்தை தெரிந்து செல்லுங்கள் என்று முதல் முதலில் நம்முடைய துறை சார்பாக அதற்காக பதிவு செய்துவிட்டு நீங்கள் செல்லுங்கள். உங்களை நீங்கள் திறன் மேம்பாட்டை உருவாக்கி கொண்டு செல்லுங்கள். அதற்கு உதாரணமாக அயலக வேலைவாய்ப்பு நிறுவனம் மூலமாக இப்போ இங்கிலாண்டிலிருந்து ஒரு 500 வந்து பிஎஸ்சி நர்சிங் வேலைக்காக தேவை என்று ஆட்கள் தேவை என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அந்த செவிலியர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 85 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஒவ்வொரு செவிலியருக்கும் அந்த பயிற்சி அளிக்கின்ற 17,500 ரூபாய் கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தி அவர்களுக்கு தேர்வு செய்யப்படுகிறது. அந்த 500 இன்றைக்கு 481 பேர் அதற்காக பதிவு செய்து அந்த பயிற்சியை மேற்கொள்ளுகிறார்கள். மேலும் அவர்கள் தேர்வு எழுதி அதிலும் தேர்ச்சி பெற்று சென்றால்தான் அவர்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் என்பதற்காக தேர்வு கட்டணத்தை கூட தலா ஒரு நபருக்கு 7,500 அரசாங்கமே பொறுப்பேற்று நம் துறை சார்பாக செயல்பட்டு வருகிறது. அயலக தமிழர்கள் நலத்துறை சார்பாகவும் அங்கே இருக்கிற பணிக்கு செல்லுகின்றவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சட்டத்திட்டத்தை உருவாக்க வேண்டும், அதை அவர்கள் தெரிந்து அறிந்து செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இது ஒரு கூட்டமைப்பாக இன்றைக்கு கூட்டப்பட்டுள்ள கூட்டம். இந்த கூட்டத்தில் பல்வேறு அங்கம் கொண்ட தமிழ் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட தமிழ் சங்கங்கள் சார்ந்தவர்கள், அமைப்புகள் சார்ந்தவர்களெல்லாம் ஒன்று கூடி இன்றைக்கு கலந்துரையாடல் இங்கே செய்யப்படுகிறது. கடந்த 2.5 ஆண்டு காலமாக நம் துறை சார்பாக செய்யப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் அவசர தேவைக்கு தொடர்பு கொள்வதற்காக அவர்களுக்கு எண்கள் வழங்கப்பட்டுள்ளது. இணையதளத்தில் அவர்கள் பதிவு செய்யலாம் என்ற ஒரு நிலையும் இப்பொழுது உருவாக்கப்பட்டுள்ளது. வருகிற ஜனவரி 12ஆம் தேதி அயலக தமிழர் தினம் கொண்டாட இருக்கிறோம் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில். அதற்கு உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் யார் யார் கலந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவிப்பதற்காக அந்த இணையதளத்தை நாம் அதை வெளியிட்டு இருக்கிறோம். அதன் மூலமாக அவர்கள் பதிவு செய்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் தமிழகத்திலிருந்து நீண்ட நாட்களுக்கு முன்பு பல்வேறு நாடுகளுக்கு சென்று அந்த நாட்டில் உழைத்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள் பல்வேறு தமிழர்கள் அந்த நாட்டில் அரசியல் ரீதியாக மக்கள் பிரதிநிதிகளாக பல்வேறு பொறுப்பில் இருக்கிறவர்களையும் அழைத்து வந்து இங்கே அவர்களை கௌரவப்படுத்துகின்ற நிகழ்வும் துறை சார்பாக நடைபெறுகிறது. அதற்கும் அவர்களை அழைத்து வருகின்ற நிலையும் அழைப்பு கொடுக்கின்ற நிலையும் பதிவு செய்கின்ற அந்த நிலையும் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து இளைஞர்கள் 18 வயதிலிருந்து 35 வயது உள்ள இளைஞர்கள் ஒவ்வொரு ஆண்டும் 200 நபர்களை அரசாங்கத்துடைய செலவில் அவர்களை அழைத்து வந்து தமிழகம் முழுவதும் உள்ள தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை அவர்களுக்கு சுட்டி காட்டி அந்த வரலாற்றை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தமிழர்கள் என்ற உணர்வுகள் அவர்களுக்கு உள்ளே இருக்கின்ற நிலையை புரிதல் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைக்கேற்ப இந்த பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழர்களுக்கு உலகத்தில் எந்த பகுதியில் இன்னல்கள் ஏற்பட்டாலும் அது உடனடியாக குரல் கொடுக்கிற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். ஒன்றிய அரசாங்கத்துக்கு அது அழுத்தம் கொடுத்து பல்வேறு காலகட்டங்களில் நடைபெற்ற அங்கே உக்ரைன் போரானாலும் இப்போது நடக்கின்ற இஸ்ரேல் போர் என்ற நிலையிலும் இருந்தும் அங்கே மக்களை மீட்டு வருகின்ற பணியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். வேலைக்காக சென்று அங்கே ஏமாற்றப்பட்டவர்களும் மீட்டு வந்து இருக்கிறோம். அவர்களுக்கும் உண்டான அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவர்கள் யார் யாரிடத்தில் ஏமாற்றப்பட்டார்கள் என்பதை அதையும் புகாராக பெற்று காவல்துறை மூலமாக விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுத்து சில பேருக்கு அந்த நஷ்டஈடும் பெற்று கொடுத்து இருக்கிறோம். சில பேர் மீது அதை வழக்காக பதிவு செய்து கடுமையான நடவடிக்கையில் அவர் குண்டார் சட்டத்தில் மூலமாகவும் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதை போல விழிப்புணர்வுகளை உருவாக்கி யாரும் வெளிநாட்டுக்கு செல்லவர்கள் ஏமாறக்கூடாது என்பதற்காக தான் தொடர் நிகழ்ச்சியாக இதை போல அனைவரையும் அழைத்து பேசி இந்த செய்தி இந்த நாட்டு மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எடுத்து செல்வதற்காக தான் தமிழக அரசு இந்த முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது. இஸ்ரேலில் அங்கே இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரிஸ் வந்து சோஃபா
இஸ்ரேல்லேருந்து இது வரைக்கும் 163 பேர் வந்திருக்காங்க. அதில் 12 பேர் நேரடியாக வந்தாங்க. மீதமுள்ளவர்களை தமிழக அரசு பொறுப்பினை ஏற்று அவர்களுக்கு விமான கட்டணத்தை செலுத்தி அவர்களை அழைத்து வந்து அவர்கள் இல்லம் வரையிலும் பாதுகாப்பாக வாகனத்தில் கொண்டு போய் அவர்களுடைய உற்றார் உறவினிடத்தில் நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். இல்லை, விருப்பம் தெரிவித்தா நாங்கள் அழைச்சி வர்றோம்னா இதுவரைக்கும் யாரும் இல்லை. சில பேர் தொடர்பு கொண்டாங்க, தொடர்பு கொண்டவங்களை கேட்டதுக்கு இல்லை நாங்கள் பாதுகாப்பான நிலையில் இருக்கிறோம், தேவைப்பட்டால் நாங்கள் தொடர்பு கொள்கிறோம் என்று செய்தி சொல்லியிருக்காங்க. இல்லை, இல்லை, இதுவரையிலும் வரல. வந்த உடனே நாங்கள் பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, 24 மணி நேரத்தில் கூட மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு அந்த ஒரு குழந்தை உடல்நலம் சரியில்லாமல் அந்த செய்தி சென்றவுடன் நாங்கள் அந்த நடவடிக்கையை எடுப்பதற்காக அனுமதி பெறுவதற்காக முதலமைச்சரை நாடுகின்ற நேரத்தில் முதலமைச்சரே முன்கூட்டி அந்த செய்தியை தெரிந்து கொண்டு 10 லட்சம் ரூபாய் அறிவித்து அந்த நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். எனவே உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்கள் மீது அக்கறை உள்ள ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிற காரணத்தினால் உடனுக்குடன் அந்த தகவல்களை பரிமாறிக்கொண்டு நம்முடைய துறை அது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதுதான் தெரிவித்துக் கொள்கிறேன்.